ஹலோ காய்ஸ், இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ப்ரான் தான். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் வெங்காய தக்காளி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பிரச்சிட்டு அப்புறம் ப்ரான். வாங்க, அந்த எண்ணெயில் வந்து இப்போ நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொடிசு பொடிசாக வெட்டிட்டிங்கன்னா வதக்க போது அந்த பொன்னிறம் வர வரையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொன்னிறம் வர வரை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளியை போட முடியும். அதனால் நல்லா வதக்குங்க. அதுவும் இல்லாமல் வெங்காயம் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும். அப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு வதக்குங்க. இப்போ வந்து தக்காளி என்ன ஆகணும்னா குழையணும். குழஞ்சிச்சுனா அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கணும். வெங்காயம் டேஸ்ட் தர மாதிரி தக்காளி கூட டேஸ்ட் தரும். அது நல்லா குழையணும். அது எப்படி குழையணும்னா இந்த இப்போ காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் நல்லா அதை கிளறுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா சைடும் போனால் தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரே சைடு இருந்தால் அது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்காது டேஸ்ட்டு. அப்புறமா உங்கள் தேவைக்கேற்ற காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரம் போடுறோம். அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கல் உப்பு போட்டாலும் சரி, தூள் உப்பு போட்டாலும் சரி, அது உங்கள் தேவைக்கேற்ற பொறுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கல் உப்பு போடுறோம். அப்புறமா இது கொஞ்சம் நேரம் நல்லா இதானதுக்கு அப்புறமா உப்பை நல்லா கிளறிட்டு இப்போ நீங்கள் ப்ரான் எடுத்து போட்டுருங்க. அதை இப்போ நல்லா கிளறுங்க. அது ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அது வந்து கொஞ்சம் ரா இந்த மாதிரி ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.